நண்பர்களுக்கு வணக்கம். மீனமிலம் பற்றி மறுபடி ஒரு வீடியோ. ஏற்கனவே மீனமிலம் எப்படி தயாரிக்கணும்னு விரிவாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு 3 வாரம் கழித்து பார்க்கும்போது மீனமிலம் பூஞ்சைகள் உருவாகியிருக்கு, புழுக்கள் நிறையா உருவாகியிருக்கு, சரியாக நொதிக்காமல் கெட்ட வடை வருதுங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொல்கிறாங்க. மீனமிலம் தயாரிக்கிறதுல நம்ம சில விஷயங்களை சரியாக செய்யணும். அதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீனமிலம் தயாரிக்கிறதுல மிக முக்கியமானது, ஒரு காற்று போகாத டப்பாவில் தான் அதை தயாரிக்கணும். நிறைய பேர் இங்கே தான் தப்பு பண்ணுறாங்க. ஒரு பெயிண்ட் டப்பாவில் ரெடி பண்ணி பாத்திரம் மூடுற ஒரு மூடியால் மூடி விட்டுறாங்க, இல்லைனா ஒரு துணியை வச்சு கட்டி விட்டுறாங்க. அப்படி செய்யக்கூடாது. இது மாதிரி ஒரு கிச்சன் கண்டெய்னரில் தான் மீனமிலம் தயார் செய்யணும். காற்று போகவே கூடாது. இது ஒரு 6 லிட்டர் பிடிக்கிற டப்பா, திருக்கி மூடுற மாதிரி மூடி இருக்கிறதுனால காற்று போகாது. விலை ஒரு 100 ரூபான்னு இங்கே ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்கினேன், நல்லா பயன்படுது. ரெண்டாவது, மீனமிலம் தயாரிக்கும் போது மீன் கழிவுகள்லாம் அப்படியே மேலே மிதக்கும். நம்ம தினமும் திறந்து கலக்கி விடக்கூடாது. ஆனால் இது மாதிரி டப்பாவை தினமும் ஒரு முறை குலுக்கி விட்டால் மீன் மிதக்காமல் வேகமாக நொதிக்கும். இன்னும் வேகமாக நொதிக்க நம்ம மீனமிலம் தயாரிக்கும் போதே 2-3 நல்ல கனிஞ்ச வாழைப்பழத்தை பிணைஞ்சி கூடவே போட்டு விடுங்க. நொதித்தல் இன்னும் வேகமாக நடக்கும். சர்க்கரை அளவை சம அளவோ இல்லை கூட கொஞ்சமோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். குறைவாக இருந்துச்சுன்னா மீனமிலம் சரியாக வராது. அப்புறம் நல்ல நிழலில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 3 வாரம் கழித்து திறந்து பார்த்து மீனமிலம் ரெடியாக இருந்தால் எடுக்கலாம். 3 வாரம் கழிச்சும் மீன் வாடை வருது, சரியாக நொதிக்கலை அப்படின்னா கூட 1 வாரமோ 2 வாரமோ மூடி வச்சு பிறகு எடுத்து பாருங்கள். மீனமிலம் தயார் செய்யும்போது பொதுவாக கேஸ் ஃபார்ம் ஆகாது. அப்படி கேஸ் எதுவும் தெரிஞ்சதுன்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை மூடியை லேசாக திறந்து உடனே மூடிடணும். மீனமிலத்தில் நம்ம போட்ட மீன் கழிவுகள் அத்தனையும் கரைஞ்சி போகணும்னு கிடையாது. மீனோட முள், செதில், குடல்கள்லாம் அப்படியே தான் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. 3 வாரம் கழித்து திறந்து பார்க்கும்போது கெட்ட மீன் வாடை இல்லாமல் நொதித்த சர்க்கரை வாடை வரணும், அப்போ தான் அது சரியாக வந்திருக்குன்னு அர்த்தம். அதில் லேசாக மீன் வாசம் தெரியும், அது பிரச்சனை இல்லை. மீனமிலம் ரெடி ஆனதும் நம்ம அதை வடிகட்டி எடுத்த பிறகு அந்த கழிவுகளை என்ன செய்கிறதுன்னு ஒரு கேள்வி வரும். வடிகட்டுறதுன்னா சல்லடெல்லாம் வச்சு வடிகட்ட முடியாது. நம்ம மீன் கழிவுகளை தனியாக எடுத்துட்டு மீனமிலத்தை ஒரு காற்று போகாத சின்ன டப்பாவில் அடைச்சி வச்சுக்கணும். 3 மாதம் வரைக்கும் அதை வச்சு பயன்படுத்தலாம். அந்த கழிவுகளை கொஞ்சம் தண்ணி சேர்த்து உடனே செடிகளுக்கு தெளிக்கவோ இல்லை ஊற்றி விடவோ பயன்படுத்திடலாம். பிறகு இருக்க மீன் கழிவுகளை வேணும்னா ஏதாட்டும் ஒரு மரத்தடியில் ஒரு பள்ளத்தை தோண்டி புதைச்சி விட்டோன்னா அது உரமாயிக்கும். நான் ஏன் மீன் அமிலத்தை ரொம்ப முக்கியமான ஒரு வளர்ச்சி ஊக்கியாக அடிக்கடி சொல்கிறேன்னா, மற்ற வளர்ச்சி ஊக்கிகளை விட மீன் அமிலத்தோட பலன் நல்லாவே தெரியுது. இந்த சௌச்சோ வீடியோலேயே சொல்லியிருப்பேன், மீன் அமிலத்தை தெளித்து தான் இதை காப்பாற்றி இந்தளவுக்கு வளர்ச்சியும் விளைச்சலும் கிடச்சிதுன்னு. செடியோட வளர்ச்சியும் சரி விளைச்சலும் சரி மீன் அமிலம் தொடர்ந்து கொடுக்கும்போது நல்ல வித்தியாசத்தை உணர முடியுது. மீனமிலத்தை தயார் செய்கிறதும் ரொம்ப எளிது, சேமித்து வைக்கிறதும் ரொம்ப எளிது, நாள் பட வச்சாலும் கெட்டு போகிறதில்ல. தவிர பஞ்சகாவியெல்லாம் ரொம்ப சிக்கலான தயாரிப்பு முறை, அது சரியாக வருதான்னு கூட தெரியாது. வெளியில் வாங்குகிற பஞ்சகாவியாக நம்பகத்தன்மை இருக்கிறது இல்லை. சும்மா சாணியையும் கோமியத்தையும் டப்பாவில் கரைச்சி வச்சாலும் அதுக்கு பேர் இங்கே பஞ்சகாவியாக தான். நல்ல முறையில் தயாரித்த பஞ்சகாவியை கிடைச்சாலும் நீண்ட நாள் வைக்கும்போது அது கெட்டு போயிடுது. நீண்ட நாள் வச்சு பயன்படுத்தும் போது அது உண்மையிலேயே அதோட தன்மையோடு இருக்குதா இல்லை சும்மா தெளிச்சிட்டு இருக்கோமான்னு சந்தேகமாக தான் இருக்குது. மீனமிலத்தில் அதிக அளவில் சர்க்கரை இருக்கிறதுனால நுண்ணுயிர்கள் நீண்ட நாள் அதே அளவுக்கு பெருகி நல்லா இருக்குது. அதனால தான் மீனமிலத்தை பற்றி நான் அதிகமாக பேசுகிறேன். வெஜிடேரியன் மக்களுக்கு எங்களுக்கு மீனமிலத்துக்கு மாற்று ஏதாட்டு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ தான் ஒன்று செஞ்சு பார்த்துட்ருக்கேன், அதை பற்றி இன்னும் 2 வாரத்தில் ஒரு வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.